எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டூடெண்ட் சாரீஸ். இன்றைக்கு வந்து நூறையில் பெரிய நாள் வீட்டை வந்திருக்கோம். வந்துடுறதுல ஒரு நல்ல ஒரு கூலோட வார்டு உண்டு கேட்டுடையர் மோமெண்டியர். அந்த வகையில் அவர் ஸ்டைல் இன்றைக்கு ஒரு கூலோண்டு பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கூறுகளா ரெடியா? வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு எந்த முறைப்படிப்படி நான் இந்த கூல் காய்ச்ச போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நீ கூழ் காய்ச்ச போகிறேன். இந்த கூழ் வந்து பாரம்பரியமான கூழ் வந்து எங்களோட நாட்டில் வந்து நாங்கள் காய்ச்சி குடிக்கிறோம். நாங்கள் எங்களை தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து கூடுதலாக காய்ச்சி குடிக்கிறத. இந்த கூழ் வந்து என்ன பிரயோசனம் பண்ணுதுன்னா காய்ச்சல் தடுமைகளுக்கு நல்ல சுவையான கூழ். அதை நீ எப்படி செய்யறதான் நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து கூழுக்கு தேவையான அளவு நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி நிற்கிறது இருக்குல்ல. இதில் வந்து கைத்தங்காய் வந்து 1 கிலோ கைத்தங்காய் வெட்டி கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கைத்தங்காய் முதல் போடுறேன். இந்த பயத்தங்காய் வந்து பருத்தி தூர பயத்தங்காய். இதோட பிளாக் கொட்டையும் போடுறேன். இது வந்து பிராபத்தை பயிர பிளாக் கொட்டை 500 கிராம் போட்டிருக்குது. இதில் இதோட மரவள்ளி கிழங்கு 1 கிலோ மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு எடுத்த மன்னர்லேருந்து எடுத்த மரவள்ளி கிழங்கு. இதில் 100 கிராம் பச்சை மிளகாய் இருக்குது. இது வந்து எந்த வீட்டு தோட்டத்தும் பச்சை மிளகாய். இதோட வெங்காயம் நான் சேர்க்கிறேன். சில பேர் வெங்காயம் சேர்ப்பினம் நான் எந்த குழுவுக்கு முறைப்படி நான் வெங்காயம் சேர்க்கிறேன். நான் விருப்பம் வேண்டாம், நீங்களும் சேர்க்கலாம். விருப்பம் இல்லாட்டிக்கும் விடலாம் வெங்காயம் போடாமலும். இப்போ வந்து மூடி அவிய வைக்க போகிறேன். ஆனால் உப்பு இன்னும் உப்பு போடல. பயத்தங்காய் அவிய அவிஞ்ச அப்புறம் தான் உப்பு போடும். இப்போங்களா கூழுக்கு போட மரக்கறி எல்லாம் சும்மா பிறண்டு அவிஞ்சம் இருக்குது. சும்மா வாசம் அந்த மாதிரி தான் வருது. அந்த பயத்தங்காய் மீசாலெல்லாம் வாங்கின மீன் 20 கிலோ மீன் இது வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்குது. இதோட நாகக்குழியில் வாங்கின நண்டு 1 கிலோ நண்டு இதில் கிடக்குது. இதையும் பட்டி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து இது 100 ரூபாயில் வாங்கினா தமிழ் கடையில் வந்து கணவாய் மிக்சிங் வந்து இதில் வந்து என்னென்ன செஞ்சு கூட மட்டி இருக்குது, ராலும் இருக்குது, கணவாயும் இருக்குது. இதுமாரி கூழு போட கொஞ்சம் இலவாக இருக்கும். அதாவது எல்லாம் வண்டி கிளீன் பண்ணுறத விட இப்படி ஒரு மிக்சிங் ஒன்று போடக்கம் எல்லா சத்துகளும் நல்லா சேர்ந்து வரும். இதோட 2 மல்லூரில் வாங்கினா 1 கிலோ ரால். இதோட இதையும் சேர்க்கலாம். இதோட உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவு உப்பு. மரக்கறி அவிஞ்ச அப்புறம் தான் உப்பு போட வேணும். இல்லையா பயத்தங்காய் கருமுரண்டு கிடக்கும். அவிய முன்னும் நாங்கள் உப்பு போட்ட முடியும். இதோட வந்து இப்போ இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் காணாமல் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேணும். இப்போ கொஞ்சம் இப்படி தண்ணி விட்டால் தான் மேலே எங்கடைய எல்லாம் இந்த நண்டுகள் ராடு எல்லாம் அவிஞ்சு வர கணக்காக வரும். இது வந்து என்ன மூடி அவிய விடுவோம். ஓ கை மூடி அவிய விட்டோம் அப்படின்னா மிச்ச ஐட்டங்களை புறப்படலாம். இதில் வந்து 500 கிராம் ஒடியமாக எடுத்து தண்ணியில் கழுவி நல்லா ஊற வச்சு 5 தடவை இது தண்ணி கழுவி கழுவி வடிச்சினான். இப்போ கடைசியாக 6வது தடவை இவ்வளோ மிச்ச தண்ணி கயிறு கிடக்குது. இதை விட கூட கயிறு இருக்குது. சில ஒடியமாவில் வந்து குறைய கயிறு இருக்குதுன்னு சில இதில் கூடவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கழுவி படிக்க வேணும். அப்போ தான் கூழ் வந்து கயிர்த்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து எப்படி அவிஞ்சிருக்குன்றதை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லபடியாக பிறண்டு கொஞ்சம் இருக்குது. நண்டரால் வாசனத்திலிருந்து மிளகுறையெல்லாம் சேர்ந்து நல்லா கமமாண்டு வாசம் வருது. இப்போ வந்து இதில் வந்து முதலே அவிய விட்டுனாங்க சட்டி நிறைஞ்சி போச்சுன்றதில். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சட்டிக்குள்ளே மிச்சம் கொஞ்சம் எடுத்து அதில் வச்சுருக்குது. இந்த அதுக்குள்ள வந்து உப்பா மிச்ச சாமான் போட்ட கலக்க எனக்கு நிறைஞ்சி வரும். இப்போ வந்து உள்ளி மிளகு சீரை முடித்து வச்சுருக்குறோம். இனி இதை அப்போ கூட போகிறோம். இதோட வந்து பழப்புளியும் இதில் செத்த மிளகாய் வெட்டு செத்த மிளகாய் அட்டச்சு இடித்து போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உரப்பு போடலாம். சில பேர் உரப்பு கொஞ்சம் கூட பார்ப்பினும் சில பேர் உரப்பு குறைய பார்ப்பினும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்க்கணும். நான் மேலே கூழுண்டா நல்லா உரக்க பிறக்க பிடிச்சா தான் அந்த மாதிரி இருக்கும். கூடுதலாக எல்லோரும் அப்படி தான் செய்வீங்க. இப்போ இந்த புளிக்கரசலையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து புளிக்கரசல் எல்லாம் சேர்ந்து சும்மா கொதிச்சு திரண்டு ஒன்று இருக்குது. இப்போ வந்து அவிச்சு வச்ச கடலை போட போகிறேன். இப்போ நீங்கள் பச்சை கடலை இருந்தாலும் பறுத்துட்டு போடலாம். இது வந்து ஏற்கனவே அவிச்ச கடலை இருந்தபடியே நாங்கள் வந்து கடைசியில் சேர்க்குறோம். கிளறி போட்டு இனி கையோட ஒடியல் மாவையும் விட்டு கிளற வேண்டியதான். இப்போ ஒடியல் மா சேர்க்குறோம்.
மேலே ஒடியல்மா வந்து ஒரு அஞ்சாறு சண்டையில் நல்ல வடிவாக கலந்து எடுத்தால் தான் இந்த காரல் எல்லாம் இல்லாமல் நல்ல வடிவாக வரும். ஒடியல்மா விட்ட உடனே எங்களோட கூழ் வந்து நல்லா தடிப்போமாக அந்த மாதிரி வந்துடும். இப்போ நாங்கள் வந்து முல்லைத்தீவிலிருந்து இந்த முருங்கையில் எடுத்து இந்த கூழை வந்து கூழுக்கு போட்டு நான் இதை நிறைவு செய்கிறோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து மிச்சத்தை அவர் தான் சொல்லுவார், ஏன்னா அவர் தான் இந்த கூழ் செஞ்சவர், இடையிலாம் நான் வந்தேனா. ஸோ அவர் இதை பற்றி உங்களுக்கு மிச்ச உலகத்தை தருவார். ஓகே, இப்போ வந்து இந்த முருங்கையில் போட்டு கிடக்குது. ஒரு 2-3 நிமிஷம் அவியை விட்டுட்டு இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு இனி கூட குடிக்க துவங்கலாம். நாங்கள் நேரம் எப்படி இருக்குன்ட்டு இதில் கேட்டு சொல்கிறேன். நான் தான் இதை குடிக்க போட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன் எப்படி இருக்குண்டா. கூழ் வந்து இப்போ தயாராகிட்டது, இனி குடிச்சு பார்ப்போம். இதா இருக்கு முழுதா ஜீவனுக்கு இது சும்மா கொதிக்க கொதிக்க இன்னைக்கு பெரிய கூழ். சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன் உங்களுக்கு நான் தான் குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். சுட சுட நல்ல காரசாரம் எல்லாம் சும்மா அந்த மாதிரி தூக்குது. அவர் சொன்ன மாதிரி தடிமன் காய்ச்சலுக்கெல்லாம் சிறப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்றா வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் உறப்பு எங்களுக்கு பெரியாக்களுக்கு கணக்கான உறப்பாக இருக்குது, சின்னாக்களுக்கு கொஞ்சம் உறப்பு கொஞ்சம் கூட்டிகிட்டு போட கிடக்கு. சின்னாக்களுக்கு என்ன மாதிரி சனம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. கொஞ்சம் இருக்கும் உண்மையிலே சின்னாக்கள் சேர்ந்து குடிக்கிறது சந்தோஷம் உண்டு. அது மைனாட்டில் கொஞ்சம் பிள்ளை குடிக்கிறது பாக்கி ஆசையாக இருக்குது. இனிமேல் அந்த மாதிரி சட்டப்படி உறப்பு ஒரு நிறத்தை பார்க்க தெரியும். உள்ள எல்லாம் நல்லபடி அவிஞ்சி பாருங்கள், எப்படி நல்ல ஒரு கணக்கான ஒரு பதமாக வந்திருக்கு. ஆளும் கட்டுத்தன்மை இல்லாமல் ஆளும் தனித்தன்மை இல்லாமல் ரால் மட்டியிலிருந்து கனவாக நண்டு சகலம் அதோட நல்ல ஒரு ஆரோக்கியம் கூட. ஏன்னா ஒரு கூழுண்டு ஒரே பாத்திரங்கள் எல்லா விதமான சத்துகள் மரக்கறிலேருந்து எல்லாமே இருக்குது. அது வந்து வேறு லெவல் வந்து நீங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சேன்னா இது போல் உங்களோட குடும்பத்தில் சேர்ந்து குடிச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ் மூலம் தெரிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.